நிரப்பவி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். போன வீடியோல பாலாரிஷ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த தோஷத்தை குறைப்பதற்கான வழிமுறை ஒன்றை பார்க்க போறோம். வழிமுறையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவியல் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த உலகத்திலேயே வேகமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லைட், ஒளி. இன்னும் மனிதன் வந்து கண்டுபிடித்த எந்த ஒரு விஷயத்தாலையுமே இந்த ஒளியோட ஸ்பீடை வந்து கிராஸ் பண்ண முடியல. இந்த ஒளியின் வேகத்தை மிஞ்சிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு எல்லா சயின்டிஸ்டுமே நம்புறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சயின்டிஸ்ட் வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, காட் பார்ட்டிக்கல் அப்படின்னு. தமிழ்ல வந்து கடவுள் துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஆராய்ச்சி எங்க நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் எல்லை பகுதி ஒன்றில் நடக்குது. இன்ஃபேக்ட் நம்மளோட இந்தியன் சயின்டிஸ்ட் நிறைய பேர் அதுல ஒர்க் பண்றாங்க. பூமிக்கு பல மீட்டர் ஆழத்துக்குள்ள இந்த ஆராய்ச்சி நடக்கிறது. ஆரம்ப கட்ட ஆராய்ச்சிகள் பல தோல்விகளை தழுவின. இதுலேருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிற யோசனை வந்து நம்மளோட ஃபார்மர் பிரசிடென்ட் டாக்டர் அப்துல் கலாம் கிட்ட கேட்கப்பட்டது. அவர் வந்து அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு விஷயத்த செய்ய சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய நட்ராஜர் சிலையை அந்த ஆராய்ச்சி கூடத்தின் வாசல்ல நிறுவ சொன்னார். அப்போ அந்த சிலை வந்து அங்க நிறுவப்பட்டது. அந்த சிலை அங்க நிறுவப்பட்டதுக்கு பிறகு வெற்றிகள் படிப்படியாக கிடைத்தன. இதனாலேயே வெளிநாட்டுக்காரங்க வந்து நட்ராஜரை வந்து காட் ஆஃப் காஸ்மிக் எனர்ஜி, காட் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மனித உடம்பே யூனிவர்ஸ் தான், அதுல இருக்கும் கடவுள் நட்ராஜர். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே இதுதான். சித்தர்கள் சொல்வதும் இதைத்தான், கடவுளை உள்ளுக்குள்ள தேடு. இந்த அற்புதமான நட்ராஜருக்கு நம்ம நாட்டுல பல க்ஷேத்திரங்கள் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான க்ஷேத்திரம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு, அதுவும் நம்ம திருச்சியில இருக்கு. அதுதான் திருப்பாச்சிலாச்சி ராம திருக்கோவில் என்கிற திருவாசி. இங்க சுவாமிக்கு வந்து பல பேர்கள் உண்டு. வன்னிமர காடில் இருந்ததுனால சமீவனேஸ்வரர், பிரம்மன் பூஜித்ததால் பிரம்மபுரீஸ்வரர். இறைவன் கொடுத்த தங்கத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் உரைத்து காட்ட அதை இறைவன் அறிந்த காரணத்தினால் அவருக்கு மாற்றுரை வரதீஸ்வரர்ங்கிற திருநாமம் உண்டு. இங்க அம்பாலோட பேர் வந்து பாலசௌந்தரி என்கிற பாலாம்பிகை. இந்த கோவில்ல குழந்தைங்களுக்கு பிரசாதமே அம்பாலோட அபிஷேக பால் தான். அபிஷேகம் முடிந்த பிறகு கோவில்ல வர பக்தர்களோட குழந்தைங்களை தனியா கூப்பிட்டு இந்த பாலை வந்து பிரசாதமா கொடுப்பாங்க. இது மட்டும் இல்ல, இந்த கோவில்ல நட்ராஜருக்கு ஒரு அற்புதமான சன்னதி ஒண்ணு இருக்கு. பொதுவா நட்ராஜரை வந்து நீங்க கவனிச்சீங்கனாக்கா அவரோட தலைமுடி வந்து ஓபன்ல இருக்கும். ஆனா இங்க இருக்கிற நட்ராஜருக்கு தலைமுடி வந்து முடிச்சு போட்டிருக்கும். அது மட்டுமல்ல, நீங்க எந்த நட்ராஜரை பார்த்தாலுமே அவரோட கால்ல கீழே வந்து முயலகன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருப்பான். ஆனா இங்க இந்த கோவில்ல அந்த அசுரனுக்கு பதிலா பாம்பு இருக்கும். இந்த முயலகன் அப்படிங்கிற வேர்டுக்கே ஒரு அர்த்தம் உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு விதமான நோய், மூளை நரம்பு ரத்தம் தசை சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொல்லி மழவங்கிற ராஜா வந்து இந்த ஊர்ல ஆட்சி செஞ்சு வந்தான். அவனோட பொன் குழந்தைக்கு இந்த முயலகன்கிற வியாதி வந்து தாக்கியது. கோவில்ல கொண்டு போய் சுவாமி முன்னாடி குழந்தைய போட்டுட்டான். அதே நேரத்துல திருஞான சம்பந்தரும் அந்த கோவிலுக்கு வந்திருந்தார். அவர் பதிகம் பாடி இறைவனிடம் வேண்ட அந்த குழந்தைக்கு வியாதி நீங்கியது. துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து இப்படிங்கிற ஒரு பதிகத்தை அவர் வந்து பாடினார். அதுல பாத்தீங்கன்னாக்கா சடை சுற்றி முடித்து அப்படின்னு வரும். கடைசியாக பாலாச்சிராம துறைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. இந்த பதிகத்தை பாடி முடிக்கும் போது அந்த நோய் வந்து நீங்கியது. இந்த பதிகத்திலேயே வந்து திருஞான சம்பந்தர் வந்து நட்ராஜ பெருமானோடு அம்சங்களை வந்து சொல்லியிருப்பார். இங்க நம்ம முக்கியமா பார்த்தோம்னா நட்ராஜ பெருமான் வந்து நம்மளோட உடம்ப வந்து ரெப்ரசென்ட் பண்ற, அவரோட காலுக்கு கீழே இருக்கிற பாம்பு வந்து நம்மளோட நரம்புகளை வந்து குறிக்கிறது. அதாவது பெரியவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்ததுன்னா இங்க வந்து வேண்டின்றோம்னாக்கா அவங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். இது பல பேர் வந்து அனுபவப்பட்டு சொன்ன ஒரு உண்மை. இங்க நட்ராஜ பெருமான் வந்து எல்லோருக்கும் வியாதிகளை தீர்ப்பவராக இருக்கிறார். அன்னை பாலாம்பிகை வந்து இங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே தாயாக இருக்கிறார். அனைத்து விதமான வியாதிகளையும் தீர்க்கிறார். இதை விட குழந்தைங்களுக்கு பாலாரிஷ்டம் போக்கும் அற்புத ஸ்தலம் வேற எங்குமே கிடையாது. இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எதுவும் கிடையாது. இங்க வந்து தரிசனம் பண்ணி மனமுருகி வேண்டிக்கிங்க. திருச்சியிலேருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த திருவாசி. உங்களுக்கு யாருக்காவது உடம்பு பிரச்சனை ஏதாவது இருந்தாலோ இல்லை முக்கியமா நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க குழந்தைகள் யாருக்காவது பாலாரிஷ்டம் தோஷம் இருந்ததுனாக்கா கண்டிப்பா அவங்கள வந்து இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு ஆன்மீக வீடியோவுடன் சந்திக்கிறேன். நண்பர்கள் பிளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர், முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடியாக நோட்டிபிகேஷன் கிடைக்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.